வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். கொரோனாவால் நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளோம். அதனால் பல பேருடைய வாழ்க்கை பெரிய சங்கடத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகியுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் விரைவிலே கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து நாம் பழையபடி கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வருவோம் என்பது கிரகங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த மாத பலன்களை பார்ப்போம். பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கொரோனா போன்ற ஒரு பெரிய துன்பங்கள் வரும்பொழுது, யோகமான ஜாதகங்கள் கூட அது சற்று வேலை செய்யாது என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அர்த்த சாஸ்திரத்தில் மிக தெளிவாக இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது சிறிய ஜாதகங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய விஐபியாக இருந்தாலும், யோகமான தசாபுதிகள் நடந்தாலும் அது சற்று வேலை செய்யாது என்பது விதி. அந்த அளவில் தான் கடந்த சில மாதங்களாக நாம் சொல்வதும் சரி மற்ற விஷயங்களும் சரி உங்களுக்கு சரிவர நடக்கவில்லை. அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம் இல்லை. பெரிய விஷயங்கள் தாக்கியதால் சாதாரண விஷயங்கள் எல்லாம் அடங்கிவிட்டது. இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் படிப்படியாக குறைந்து சரியாகி நாம் சகஜநிலைக்கு வந்துவிடுவோம் என்பதும் கிரக நிலைகள் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. நாம் சொல்வது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிட இலக்கண பிரகாரம் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், சேர்ந்தவர், பார்த்தவர், அவருடைய வலிமை, நவாம்சத்தின் நிலைமை, இவ்வளவு கிரக நிலையும் ஆராய்ச்சி செய்துதான் நாம் சொல்கின்றோம். அதற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதிகமான பலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். சொந்த ஜாதகம் சற்று பலவீனப்பட்டு 6, 8, 12 கூடையவர்களுடைய தசாபதிகள் நடந்தால் நாம் சொல்வது சற்று குறைவாக நடக்கலாமே தவிர, அடிப்படை விதிகளை மீறி நாம் எப்பொழுதும் சொல்வதில்லை. ஜோதிட இலக்கணத்தோடு விதியோடு தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அதற்குண்டான பலன்களை விளக்கி சொல்கின்றோம். தனுசு ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். கடந்த சில மாதங்களாக 2 அதிசாரமாகி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருந்தார். இப்போது ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது முழுமையான நல்ல பலன்களை 1வீட்டு அதிபதிக்கு முக்கியமாக எல்லா விதமான சௌபாகியங்களையும் தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிகளான 9, 10 கூடிய சூரியனும் புதனும் 7 இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியையும் ராசியிலே இருக்கக்கூடிய குருபாவனையும் பார்ப்பதினால் மிக பெரிய அளவிலே வெற்றியை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் உங்கள் செயல்பாட்டின் மூலமாக முழு அளவிலே வெற்றி அடையும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடி தெய்வ அனுகிரகத்தினாலும் ஏற்படும். அதனால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எடுத்த காரியத்தில் வெற்றி என்று பல வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே வரும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் 1 குருவும் 5 செவ்வாயும் 9 சூரியனும் 1, 5, 9 தொடர்ந்து இருப்பதனால் எல்லா வகையிலும் ஒரு அதிர்ஷ்டமே நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 இருக்கின்றார். அவர் நவாம்சத்திலும் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தனப்பிராப்தி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த சலசலப்புக்கெல்லாம் நீங்கிவிடும். உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சில நிகழ்வுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் நேசக்கரம் நீட்டுவார்கள். பலர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் சிந்தனை செயல்கள் மூலமாகவும் புதிய புத்தியின் மூலமாகவும் நீங்கள் பணத்தையும் தேடுவீர்கள். அது வெற்றியும் அடையும். அதனால் குடும்பத்திலும் சரி மற்ற இடத்திலும் சரி உங்களுக்கு மனமகிழ்வு ஏற்படும். உங்களுடைய சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமையும் ஏற்படும். 2 இருப்பதனால் சொன்னை சொல்ல காப்பாற்றக்கூடிய வலிமையும் அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கும் ஏற்படும் என்பது 2வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 சனி பகவானே ஆகின்றார். அவர் 3, 2, 12 இருந்தாலும் 2 சனி பகவான் வீடு என்பதனால் 3வீடும் பலம் உள்ளது. அதனால் உங்களுடைய தைரியமும் சரி உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய வீரம் அத்தனையும் நல்லபடியாக இருக்கும். உடல் வடிவும் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் துணிவுடன் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர் மூலமாகவும் ஒரு சில ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். அந்த பயணங்கள் மூலமாகவும் ஒரு சிலருக்கு வெற்றிகள் உண்டாகும். இருந்தாலும் நீங்கள் பயணத்தை குறைத்துக்கொள்வது நல்லது. 16 பிறகு பயணங்களை நீங்கள் தள்ளி போடுவதும் இருந்த இடத்திலே அந்த வேலையை செய்து முடிப்பது தான் நல்லது. ஒரு சில சங்கடங்கள் 16 மேல் பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதே 3வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 4 உங்கள் ராசிநாதனே ஆவார். அவர் 4வீட்டிற்கு பத்திரை ஆட்சி பெற்றிருக்கின்றார். 4வீட்டிலே 5, 12 கூடிய செவ்வாய் பகவான் இருப்பதினால் 4வீட்டு பலன் மிக 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 அற்புதமாகவே இருக்கும். உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படும்.
நாலாம் வீட்டின் மூலமாக சுபவீரங்கள் ஏற்படலாம். அது அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாற்போல் இருக்கலாம். ஒரு சிலர் வீடு வண்டி வாசல் வாகனங்களோ இல்லை பூமி சம்பந்தமான விஷயங்களோ சுபவீரங்கள் ஏற்படலாம். அதற்கு காரணம் நாலாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதும் நாலாம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனி பகவான் மூன்றாம் பாரியாக நாலாம் வீட்டையும் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்ப்பதே அதற்கு ஒரு முழு மூல காரணம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளியும் கல்லூரியும் விடுமுறையாக இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே மிக பெரிய அளவிலே உங்களுடைய கிரகிப்பு தன்மையால் என்னென்ன படிக்க வேண்டும் நீங்கள் திட்டம் சீட்டுகிறீர்களோ அத்தனை விதமான விஷயங்களும் நீங்கள் படிக்கலாம். அதற்குண்டான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. ஒரு சிலர் இடமாற்றமோ அல்லது அலுவலக மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றங்களை விரும்பலாம். அதுவும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைப்பது போல் நல்லபடியாக நடக்கும் என்பதே நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார். அவர் நான்கிலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டு பலன்கள் மிக அற்புதமாகவே நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் தெய்வ கடாட்சத்தின் மூலம் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளும் அவரவர் வயதிற்கேற்றார் போலையும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். அவருடைய திருமண முயற்சியோ வேலை முயற்சியோ மற்ற எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக திருமண முயற்சிகளும் மிக அற்புதமான வகையிலே அமைவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அமைவதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது. காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு பகவான் வீட்டில் இருப்பதும் குரு பகவானே ஐந்தாம் வீட்டை பார்ப்பதும் மிக அற்புதமான அமைப்பாகும். ஒரு சிலருக்கு தனப்பிராப்தியும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கட்டாயம் தழுவதற்கும் கூடுதல் வாய்ப்புகள் உள்ளது. தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்து ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்களும் கஷ்டங்களும் வீண் வெறிய செலவுகளும் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. தசாபதி சாதகமாக இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்களும் தசாபதி சாதகமற்றவர்களுக்கு செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் வீண் வீரிய செலவுகளும் அவர்களால் மன கஷ்டங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஐந்தாம் வீட்டு பலன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சுக்கர பகவான். அவர் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் போட்டி போராமை வம்பு வழக்கு விமர்சனங்கள் ஒரு சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு வரும். அது உங்களுடைய புத்திசாலிதனத்தாலும் பொறுமையாலும் நீங்கள் நிதானமாகத்தான் தீர்க்க வேண்டும். ஆறு கூடியவர் ஆறிலே இருப்பதினாலும் அவர் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் தேவையற்ற செலவுகளெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலர்களுக்கு கடனும் இருக்கும். அந்த கடனை அடைபடுவதற்கு நீங்கள் கடின முயற்சி செய்து எதிர்காலத்தில் படிப்படியாக கடனை அடைத்து நாணயஸ்தர் என்ற பெயரை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதே ஆறாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடிய புதன் ஏழிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவருடன் தர்ம கர்மாதியினுடைய சேர்க்கையும் இருப்பதினாலும் ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் பார்வையும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையும் ஏழாம் வீட்டினுடைய பலத்தை மிக வலிமையை அடைய செய்கிறது. களத்திரகாரன் சுக்கரன் சொந்த வீட்டில் இருப்பதினால் மிக அற்புதமான ஏழாம் வீட்டின் மூலமாக மிக நல்ல பலன்களை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சி செய்பவர்கள் ஆயிரம் தான் கொரோனா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போன் மூலமாக நீங்கள் முயற்சி செய்தாலும் அது வெற்றி அடையும். கணவனைக்குள் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதரவும் அன்பும் ஏற்படும். பழைய நண்பர்கள் மூலமாகவும் கடந்த காலத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி அன்பும் அரவணை அன்பும் பாசமும் ஏற்படும். கூட்டுறவுத் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் அல்லது வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களெல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் உங்கள் கட்டாயம் உங்கள் மனதை புனித செய்யும் என்பதே ஏழாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஒரு சிலருக்கு ஏழாம் வீட்டின் மூலமாக ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழில் இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்வையுமே அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகும். உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சந்திர பகவான். அவர் நாள் கிரகம். எட்டாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது எட்டாம் வீட்டிற்கு நேர்வீடாக சனி பகவான் ஆட்சி பெற்று ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது. மாறாத எதிர்பாராத தனப்பிராப்தியோ இல்லது அது ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் இருப்பது என்பது எட்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிலிருந்து ஏழிலே பத்து கூடிய புதனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் ஐந்து கூடிய செவ்வாயினுடைய ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு கிடைப்பதினாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பகவானும் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் மூலமாக மிகப்பெரிய ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயம் தழுவும் என்பதே உண்மை. அது தனப்பிராப்தியாக இருக்கலாம், தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய ஆசைகளோ கனவுகளோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளலாம். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஆதரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மூதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் அல்லது பணம் கிடைக்கலாம், வேற வகையான நில சம்பந்தமான இடங்கள் கிடைக்கலாம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தழுவும் என்பதே உண்மை.
கோயில் இந்த கொரோனாவின் காரணமாக கோயில்கள்லாம் திறக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் மனதார பிரார்த்தனை செய்தால் ஏதோ ஒரு வகையில் 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டம் கட்டாயம் தழுவும் என்பதே உண்மை. அதே வேளையில் 16ஆம் தேதிக்கு பிறகு 7 இருக்கின்ற சூரிய பகவான் 8ஆம் இடத்திற்கு வருவார். அப்பொழுது சூரியன் பார்ப்பதினால் தந்தை வகையிலோ தந்தை ஒருவரிடத்திலோ தேவையில்லாமல் மனக்கசப்புகளோ மீன் வெறிய செலவுகளோ அவர்கள் மூலமாக ஒரு சில பயணங்களோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. எது எப்படி இருந்தாலும் அவர்களிடத்து நீங்கள் அனுசரணையாக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் மனக்கசப்புகளும் வரும் என்பதும் தெளிவாகின்றது. இருந்தாலும் 9ஆம் வீட்டை ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்ப்பதினால் பெரிய பிரச்சனை வராது என்பதும் உறுதியாக நமக்கு தெரிகின்றது. உடைய ராசிக்கு 10 புதன் பகவான். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டில் ஏழை ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் உடன் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கையாலும் செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையாலும் 10ஆம் வீடு மிக அதிக அளவிலே பலம் பெறுகிறது. ஆரம்பத்திலே புதன் பகவான் அஸ்தமாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு அது நீங்கி விழுதினால் தொழில்துறையில் இருப்பவர்களும் அரசாங்க ஊழியர்களும் சரி பணிபுரிகளும் சரி ஒரு நம்பிக்கையும் ஒரு தெளிவும் பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்த தேக்க நிலை மாறி ஒரு முன்னேற்றமான ஒளி உங்களுக்கு தெரியும். நீங்கள் முயற்சி செய்து தொழிலிலே திரியும் பழையபடி கொடி கட்டி பறக்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் முழு அளவிலேயே இருக்கும், தெய்வ கடாட்சமும் இருக்கும், அதனால் மனம் மகிழும். ஒரு சிலருக்கு அதன் வருவாய் மூலமாக ஒரு சில சொத்துக்களோ வேறு விதமான பொருட்களை வாங்கக்கூடுவதற்குண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் என்பதே 10ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 சுக்கர பகவான். அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 11ஆம் வீட்டை 5 கூடிய செவ்வாய் பகவானும் பார்ப்பதினால் வரவும் உண்டு செலவும் உண்டு என்பது தெளிவாக தெரிகின்றது. 1000 இருந்தாலும் நீங்கள் பண விஷயத்திலும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில ஆதரவும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே 11ஆம் வீட்டின் பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் 11ஆம் வீட்டு என்பது தான் வீட்டில் கெட்டிலே மறைவதினால் எந்த விஷயத்தையும் நீங்கள் பொறுத்திருந்து தான் கையாள வேண்டும். அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதில் உங்களுக்கு வெற்றி வராது, ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி உங்களுக்கு வரும் என்பதே 11ஆம் வீட்டு என்பது ஆட்சி பெற்றிருக்கின்ற கூடிய அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய் பகவான். அவர் 4 இருக்கின்றார். 12ஆம் வீட்டை 6 சுக்கர பகவான் பார்ப்பதினால் தேவையற்ற மீன் வெறிய செலவுகளும் தேவையில்லாமல் அலைச்சல் திருச்சலும் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புள்ளது. தேவையில்லாமல் பிரயாணத்தை நீங்கள் தவிர்த்து விடலாம். தேவையான செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரலாம். இல்லை என்றால் தேவையில்லாத வீண் ஜம்பத்துக்காகவோ தேவையில்லாத விஷயத்துக்காகவோ செலவு செய்து கூடுதலான கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதால் பயணங்களை தவிர்ப்பதும் கடன் வாங்காமலும் மீன் வெறிய செலவுகளையும் தவிர்ப்பது தான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதே 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக விஷயத்தை சொல்கின்றது. ஆக ஜூலை மாதம் ஒட்டுமொத்தமாக 1 குருவும் 5 செவ்வாயும் 9 புதனும் தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் கடந்த சில மாதங்களாக இருந்த வேதனைகளும் சோதனைகளும் நீங்கி ஒரு தைரியமும் ஒரு தனப்பிராப்தியும் ஒரு வெற்றி மாதமாக இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு அமையும் என்பது கிரகங்கள் கூறுகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். COVID-19 என்ற காரணத்தினால் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளோம். அதனால் திருக்கோயில்கள் கூட குறிப்பாக தமிழகத்தில் திறக்கவில்லை. அதனால் நீங்கள் கூடுமான அளவு சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு சூரிய பகவானை கிழக்கு முகம் நோக்கி கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் ராம மந்திரத்தையும் சிவமந்திரத்தையும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் குறைந்தது 20 முதல் 30 வரை நீங்கள் மனதார பாராயணம் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான மனசாந்தியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான சாஸ்திர ரீதியான உண்மையாகும். நாம் மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். விரைவில் அந்த சோதனைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறி சாதனைகள் கட்டாயம் பிறக்க ஆரம்பிக்கும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பரிகாரமாகும். உங்களில் யார் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்ற தலைப்பை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். 6 ராசிக்கு பேசியுள்ளோம். மற்றும் உள்ள 6 ராசிகளுக்கு பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தனப்பிராப்தி ஏன் வருகிறது, சகோதர விற்றுமை, கணவன் மனை உறவு, வீடு வண்டி வாசல் வாகனம் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் உண்டான கிரகங்கள் எப்படி பலம் அடைகின்றன, எப்படி சில பேர் மட்டும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகின்றார்கள், ஒரு சிலரால் ஏன் முயற்சி செய்தும் முடியவில்லை என்று பலவிதமான நுட்பமான ஜோதிட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிய வீடியோக்கள் அடுத்த நொடியே உங்களுக்கு வந்துவிடும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.